வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா, கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே, நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கல் மலைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்றதுக்காக நிறுத்திருக்கிறோம் நம்ம வண்டி. சபரிமலை பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து கேரளா வந்தாச்சு. கேரளா வந்து எருமேனி பேட்டை சொல்லிட்டு நண்பர்களே நேராக நிலக்கல் வந்தோம். நிலக்கல் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி அரிகரபுத்திர சேவா ட்ரஸ்ட் இது வந்து அன்னதானம் இங்கே இருக்குது. சாப்பிட்டுட்டு ஒரேடியாக மலைக்கு போகலான்றதுக்காக இங்கே நிறுத்திருக்கிற வண்டி. எப்போ வந்தாலும் இங்கே நிறுத்தி சாப்பாடு வாங்கி கொடுப்போம் மக்களுக்கு. யார் வேணாலும் நீங்கள் வரலாம். ஐயப்பன் கோவில் எப்போதெல்லாம் ஓப்பனில் இருக்குதோ அப்போ இங்கே அன்னதானம் உண்டு. நீங்கள் வந்தீங்கன்னா வெளியே தட்டு இருக்கும், தட்டு நீங்களே கழுவி எடுத்துன்னு போயிட்டு உள்ள லைனில் நின்றுட்டிங்கனா உங்களுக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், ஒரு பொரியல், ஒரு ஊறுகாய் கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு நிறைய எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அன்லிமிட்டட் தான் நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து தட்டை கழுவி அங்கே வச்சுட்டு உங்களால் எதனா முடிஞ்சதுன்னா அந்த நன்கொடைய அந்த அன்னதானத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே தட்டில் தட்டு இருக்கும் ஐயப்பர் படத்துக்கு. அந்த தட்டில் வந்து உங்களால் முடிஞ்சது 50, 100 உங்களால் முடிஞ்ச காணிக்கை எவ்வளோ வேணுமோ உங்கள் குரூப்பு சார்பாக நீங்கள் செய்யலாம். பாருங்கள், இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரிமேலிருந்து நிலக்கல் போகிற வழியில் நிலக்கல் ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே வரும், நல்லா பஸ்ஸு உள்ளே நிறுத்தலாம். வேனு, காரு எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் வரலாம் நண்பர்கள். நைட்டு 9 மணி வரைக்கும் கண்டிப்பாக இவங்க சாப்பாடு போடுவாங்க. காலையிலேருந்து நீங்கள் இந்த வழியாக வந்து சாமி பார்த்துட்டு வந்தாலும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. காலையில் டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட்லேயும் சாப்பாடு தான். திடீர்னு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு ஐட்டம் செஞ்சு வச்சுருவாங்க. அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் நிறைய வாங்கி சாப்பிட்லாம் நண்பர்களே. ஏன்னா நீங்கள் கேரளாவில் போய் ஹோட்டலில் பரோட்டா தான் கிடைக்கும், உங்களுக்கு செட் ஆகாது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரைஸே செய்கிறாங்க. இந்த வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நண்பர்களே. சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, ஒரு பொரியல் இருக்குது நண்பர்களே. எவ்வளோ வேணாலும் அவங்க ரெண்டு பேர் முகம் சொல்லிக்காமல் வய நிறைய சாப்பிட சொல்கிறாங்க. நல்லா டைனிங் டேபிள் போட்டு அழகாக சுற்றி ஃபேன் போட்டு பாத்ரூம் லெட்டின் வசதியோடு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்பி தான் இந்த வீடியோ போடுற நண்பர்களே. சபரிமலை வரைக்கும் கண்டிப்பாக இதை 4 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்து நாங்கள் வந்து நிலக்கல் போகிறோம். நிலக்கல் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு மேலே போய்ட்டு வீடியோ எடுக்கிறேன். ஆனால் அங்கே போனால் டவர் கிடைக்காது. மறுபடியும் 18 வந்தால் தான் வீடியோ அப்டேட் பண்ண முடியும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கருணா, கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். இன்னும் சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அருமையான சாப்பாடை வாங்கியாச்சு. நன்றி, வணக்கம்.